பாரதிதாசன் இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். இவருடைய அப்பா இவருக்கு வச்ச பெயர் சுப்புரத்தினம். பெற்றோர் வந்து கனகசபை இலக்குமி. இவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. 29/4/1891 முதல் 21/4/1861 வரை இவருடைய காலம். இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாவேந்தர், புரட்சி கவிஞர். பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார், புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார், பாரதிதாசன், இது ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் தான். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என தன் பெயரை அமைத்துக் கொண்டார். ஸோ பாரதியார் கூட ஏற்பட்ட நெருங்கிய தொடர்புனால அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு இவருக்கு. அதனால இவர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டாரு. தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் இவர். தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை தன்னுடைய கவிதைகளை புகுத்தியவர் இவர். இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கியம் முதலியன. இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதியவர் யார், குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார், இருண்ட வீடு என்ற நூலை எழுதியவர் யார், இல்லை பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார், குறிஞ்சி திட்டு என்ற நூலை எழுதியவர் யார், தமிழ் இயக்கியம் என்ற நூலை எழுதியவர் யார், எல்லாமே பாவேந்தர் பாரதிதாசன் தான்.